ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட கிராமத்தில் அம்மா வீட்டை சுற்றி என்ன மாதிரியான காய்கறி செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த செடிகளுக்கெல்லாம் எந்த விதமான கெமிக்கல் உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ பயன்படுத்துறதில்லை, இயற்கை உரத்தை பயன்படுத்தி வளர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை செடி. இந்த கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் மக்கின சாணத்தை வந்து எருவாக பயன்படுத்தி விதைச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தழைத்தழன்னு வளர்ந்து வந்திருக்கு. இந்த கீரையை நம்ம அப்படியே முழுசாக வேரோடு எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் தண்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா திரும்பவும் அதிலேயே துளிர்த்து வரும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கீரை பறிச்சிக்கலாம். விறகடுப்புலேருந்து கிடைக்கிற சாம்பலை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேகரித்து இதை கண்ட இடத்துல போடாமல் கொண்டு போய் வயலில் மண்ணில் சேர்த்துருவாங்க. அப்போ நம்ம மண்ணுக்கு சத்து கிடைக்கும். இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தடுக்கு செம்பருத்தி செடி இருக்குது. இதிலேருந்து வர பூ இலையெல்லாம் நாங்கள் சீவக்காய் அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். இந்த பூவும் வந்து நம்ம டீ வச்சு குடிக்கும்போது ரொம்ப நல்லது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கான இடம். இதிலேருந்து வர தண்ணி வேஸ்ட் ஆகிடும். அதனால் இது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த தண்ணியை நம்ம அப்படியே விட்டோம்னா முன்னாடி இருக்கிற செடிக்கு மாத்திரம் தண்ணி எப்பவும் ஈரம் அதிகமாக கிடைக்கும், பின்பக்கத்தில் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி சிமெண்ட் அட்டையோட இந்த ஒரு ஷீட்டை வந்து கட் பண்ணி நீளமாக வச்சுருக்காங்க. இது வந்து கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா ஈரம் போய் சேரும். இந்த இடத்துல தக்காளி, கத்திரி அந்த மாதிரி செடியெலாம் நட்டு வச்சுருக்கோம். இந்த கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காயும் நல்லா பெருசு பெருசாக வைக்கும். ஒரு தடவை குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு காய் போட்டாலே போதும், அந்தளவுக்கு நல்லா இது பெருசாக இருக்கும் காய். இந்த செடி காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை அறுத்து விட்டுட்டோம்னா இதிலேருந்து திரும்பவும் துளிர் வந்து காய் வைக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரை. இந்த கீரை சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் துளிர்த்து வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோடனே குட்டி குட்டியாக உங்களுக்கு தளிர் வரும். இதை திரும்ப திரும்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருக்காங்க. இது விதை முத்தி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு திரும்ப அடுத்த தடவை விதைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்குவாங்க. இதுவும் தக்காளி செடி தான். இந்த செடியோட தண்டு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி நெட்டு அதில் சரடு வச்சு கட்டி விட்டுருக்காங்க. அப்போ நமக்கு காய் வச்சா கூட நம்ம ஈஸியாக வந்து பறிச்சுக்கலாம். கெட்டுப்போன தக்காளிலாம் இந்த மாதிரி மண்ணில் நம்ம போடும்போது அதில் இருக்கிற விதையெல்லாம் முளைச்சி நமக்கு தக்காளி நாற்று கிடைக்கும். நம்ம அந்த நாற்றை எடுத்து வேணுங்கிற இடத்துல நம்ம நட்டுக்கலாம். இது மணத்தக்காளி கீரை செடி. இது நம்ம நட்டது இல்லைங்க, வருஷம் வருஷம் இந்த இடத்துலையே அது விதை விழுந்து உங்களுக்கு செடி முளைச்சிருக்கும். நம்ம வேணுங்கும் போது கீரை பறிச்சிக்கலாம். பழுத்த கத்திரிக்காயிலிருந்து விதை எடுத்து போட்டு இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் பெருசான உடனே பழைய செடியை எடுத்துட்டு இதை அப்படியே விட்டோம்னா நமக்கு எப்போவுமே கத்திரிக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை செடி தான். இது விதைக்காக விட்டுருக்குறோம். இந்த பூவை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து இப்படி நம்ம தேய்ச்சி பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா கடுகு மாதிரி உங்களுக்கு விதை இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் முத்தணும், விதை நல்லா கருப்பாக வரும். அதுக்கப்புறமா நம்ம சேகரித்து வச்சு வேணும்போது நம்ம இதை விதைச்சிக்கலாம். இந்த புதினா செடி 2-3 தண்டு தாங்க வச்சோம், அதிலிருந்து வந்தது தான் இவ்வளவும். நம்ம இலையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிலிருந்து நிறைய உங்களுக்கு துளிர்த்து வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம அடியடிக்கு நட தேவையில்லை, ஒரு தடவை நட்டுட்டோம்னாவே 6 மாதம் 1 வருஷம் கணக்கில் உங்களுக்கு நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை பறித்து நம்ம சட்னி செய்யும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஈஸியாகவும் வளர்க்கலாம். இதுவும் மணத்தக்காளி கீரை செடி தான். மணத்தக்காளி கீரையை நம்ம வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு அதெல்லாம் வந்து இது ஈஸியாக ஆற்றுங்க. இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி இலையை நம்ம பறிச்சுட்டு விட்டோம்னா அதுலேருந்தே துளுத்து வரும். நம்ம வேணுங்கும்போது பறிச்சுக்கலாம். இந்த கீரையை குழம்பாவோ கூட்டாவோ இல்லை சட்னியாவோ செஞ்சு சாப்பிட்லாம். இதிலேருந்து மணத்தக்காளி பழம் வரும், அதுவும் நம்ம அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது தூதுவளை செடிங்க. இது வந்து விதை போட்டு வளர்ந்த செடி தான். நம்ம சளி தொல்லை இருக்கும்போது இந்த இலையை பறித்து கஷாயமாவோ இல்லை சட்னியாவோ செஞ்சு சாப்பிடும்போது சளி நமக்கு சீக்கிரமாக குறையும். இந்த செடியோட தண்டுலேயும் இலையோட பின்பகுதியிலையும் பார்த்திங்கன்னா முள் இருக்கும், அதனால் பார்த்து கட் பண்ணணும். இந்த செடியும் ஒரு தடவை நட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே வளர்ந்துட்டுருக்கும். இது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி தான். இது கம்பி வேலி ஓரத்தில் போட்டிருக்கிறதுனால இதுக்கு நம்ம மடம்பு எதுவும் நட தேவையில்லை, அது மேலேயே போயிட்டு இது நல்லா வளர்ந்து காய் வைக்குங்க. நம்ம வீட்லேயே வந்து மருந்து அடிக்காத காய்ங்கும்போது அது ஹெல்த்தியானதும் கூட. இது பார்த்திங்கன்னா புங்கை மரம்.
இதிலிருந்து வர காற்று நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல பெருசாக வளரும்போது நமக்கு நல்ல நிழலும் கொடுக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பாதாம் மரம். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல நிழலும் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழை செடி தான். வேருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சட்டி வச்சுருக்கோம். இந்த சட்டியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வேர் பக்கத்துலேயே விழுகிறதுனால செடி சீக்கிரம் வறட்சியில் கூட காயாமல் உங்களுக்கு நல்லா வளர்ந்து வரும். இந்த சோத்துக்கத்தாழையில் வந்து உள்ளே இருக்கிற சதை பகுதியை நம்ம தயிர் சேர்த்து அடித்து குடிக்கும்போது நமக்கு அல்சர் இருந்தாலும் சரியாயிடும். இந்த கத்தாழையை நம்ம ஹேர் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டு அவரைச்செடி தான். இதுக்கு நல்லா இந்த மாதிரி மடம்பு நெட்டு விட்டுருக்கிறதால கொடி நல்லா படர்ந்துருக்கு. இதுலேயும் நல்லா நிறைய காய் வைக்குங்க. பொங்கல் சீசன் அப்போ தான் நமக்கு இந்த காய் அதிகமாக கிடைக்கும். இந்த செடி கற்பூரவள்ளி இல்லைன்னா ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல புதர் மாதிரி வளர்ந்துருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு செடி மட்டும் விட்டுருக்கோம். இது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வளர்ந்து வந்துடும். நமக்கு சளி இருக்கும்போது இந்த இலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மென்று சாப்பிடும்போது சளி சீக்கிரம் சரியாயிடும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா வாட்டி அந்த சாறு எடுத்து கொடுப்பாங்க, சளி கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். ஸோ இது தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா ஈஸியாகவே வளருங்க. இது வீட்டுக்கிட்ட கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு செடி தான். அடுத்ததாக சிங்கில் இருந்து வர தண்ணியை நம்ம ஓப்பனாக அப்படியே விட்டோம்னா அதில் கொசுலாம் வளரும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது செடிகளை வச்சு விடும்போது அந்த தண்ணியை வந்து செடி எடுத்துக்கிச்சுன்னா நமக்கு கொசு தொல்லை எதுவும் இருக்காது. நாங்கள் இந்த இடத்துல வாழைக்கண் வச்சோம். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த செடி சிவப்பு நாட்டுக்கொய்யா செடி தான். நம்ம நாட்டு வெரைட்டியை நடும்போது அதிகமாக தண்ணி கொடுக்க தேவையில்லை, இது வறட்சி தாங்கியும் வளரும். இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, ரோஸு அந்த மாதிரி பூச்செடி எல்லாமும் நட்டு வச்சுருக்குறோம். நமக்கு வாய்ப்புண் இருக்கும்போது கொய்யா செடியோடைய அந்த கொழுந்தை நம்ம பறித்து வாயில் போட்டு நல்லா மென்று அந்த சாரை நம்ம அந்த புண்ணு இருக்கிற இடத்துல படுற மாதிரி செய்யும்போது அந்த புண்ணு சீக்கிரமாக நமக்கு ஆறிடும். இது பூசணி செடி. வயலோட ஓரத்தில் வரப்பில் வந்து விதை நட்டதுனால இது வந்து கொடி பாருங்கள் எவ்வளோ நல்லா போயிருக்கு. நமக்கு எப்போவுமே பொங்கல் சீசனுக்கு இந்த பூசணி, சொரை, அவரைக்காய் இது எல்லாமே வர்ற மாதிரி அம்மா செடி நடுவாங்க. இந்த வயல் பார்த்திங்கன்னா மாட்டுக்கான தீவனப்புல் நட்டுருக்கிற வயல் தான். இது எல்லாமும் இப்போ அறுத்துட்டு துளுத்து வந்துட்டுருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பழச்செடிகளெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சப்போட்டா செடி தான். இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூணு செடி இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சப்போட்டா பழம் நாங்கள் இதிலேருந்தே பறிச்சுக்குவோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பப்பாளி மரம் இருக்குது. இந்த பப்பாளி எல்லாமே விதை இருக்கிற நாட்டு வெரைட்டி தான். இது பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும். வருஷத்தில் பெரும்பான்மையான மாதத்தில் நமக்கு இந்த பழம் கொடுத்துட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நமக்கு வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக இதிலேருந்து நம்ம கருவேப்பிலை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட கிணறுங்க. இந்த வருஷம் மழை நிறைய பெஞ்சதால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குன்னு. கிணத்து சுற்றி இருக்கிற இந்த செட்டுலாம் வந்து மழை நிறைய பெஞ்சதால் லேசாக சரிஞ்சிருக்கு. இந்த கிணறு வீட்டு பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் இந்த மாதிரி கம்பி கேட்டு போட்டிருக்குறோம். ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்றதுனால இது ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கம்பி கேட் போட்டிருக்குறோம். கிணத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கேயே நிறைய பழச்செடிகள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சீத்தா மரம். இந்த செடிக்கு கீழேயே ஒரு பெரிய மருதாணி செடி இருக்குது. இந்த மருதாணி இலை வந்து நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இதை நம்ம கையில் மருதாணி போட்டுக்கிறதுக்கும், ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஹென்னா போடுறதுக்கு எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு மாதுளை செடி இருக்குது. இது நாட்டு வெரைட்டி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் எதுவும் இல்லை, பூத்திருக்கு. இந்த பழத்துக்குள்ளார புள்ள பார்த்திங்கன்னா நிறைய விதை இருக்கும். இந்த மரம் குண்டு மாங்காய் மரம். இந்த பழம் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடியது. அதே மாதிரி நம்ம சீசன் அப்போ கல் வைக்காத மாம்பழம் கிடைக்கும். 2-3 திட்டு தக்காளி செடி நட்டுருக்குறோம். இதிலிருந்து வர காய் வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2-3 திட்டு வந்து சின்ன வெங்காயமும் நட்டுருக்குறோம். 1 பாத்தி அளவு மிளகாய் செடி நட்டுருந்தது. அதை அறுவடை முடிஞ்சதால் செடியெல்லாம் எடுத்துட்டோம். 1-2-3 செடி மட்டும் இருக்குது. இதிலேருந்து வர்ற பச்சை மிளகாய் நம்ம வீட்டுக்கு போதுமான அளவு கிடைக்குது.
ஒரு கொத்தவரங்காய் செடி மட்டும் விதைக்காக விட்டுருக்குறோம். மீதி இருந்தது எல்லாமும் காய் அறுவடை முடிஞ்சிருச்சு, அதனால் அதெல்லாம் எடுத்துட்டோம். இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்குது, இது சிறு நெல்லிக்காய். இந்த காயை நாங்கள் வெறும் உப்பு வச்சு அப்படியே சாப்பிடுவோம். காய் அதிகமாக இருக்கும்போது இதை வேவிச்சு தாளித்து ஊறுகாய் மாதிரி செய்வோம். இந்த நெல்லி மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை செடி இருக்குது, அதில் எல்லாம் வந்து இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த நீளமாக தொங்குறது கொடி பீன்ஸு, இது நல்ல கொடியாக போயிட்டு அதிலேருந்து காய் இந்த மாதிரி நீள நீளமாக வைக்குங்க. மாட்டோட சாணத்தெல்லாம் இந்த மாதிரி எருக்குழியில் ஒன்றா போட்டு வச்சுருவோம். ஒரு வருஷம் கழித்து இது எடுக்கும்போது எருவெல்லாம் நல்லா மக்கி போயிருக்கும், இது நம்ம உரமாக பயன்படுத்திக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்குது. நம்ம முடிஞ்சளவுக்கு கெமிக்கல் உரம் எதுவும் போடாமல் இயற்கை உரம் போட்டு காய்கறிகள் வளர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.